உனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஆடு. தன்னோடு தான் பதிலா பாத்தியாரா முழுக்க நாம ஒரு முட்டை முட்டையா ஓரமா போயிடலாம். ஒரு கேங் ஒரு நாயை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்பப்போ ஏழு பைக்கு மேல ஒரு கேங் ரைடு செம்ம ஜாலியாக பண்ணுறோம். எட்டு அவ்வளோதானா ஒன்பது அங்கு ஒருத்தம் பத்து கிட்டத்தட்ட பத்து பேருங்க சும்மா. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஸோ எத்தனை பேர் இவனை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பட் ஒன்னா நம்பர் அக்யூஸ்டி வந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் கரெக்டாக மூணாவது ட்ரிப்பு முடிச்சுட்டு ரிட்டன் கோயம்புத்தூர் போயிட்டு இருந்தேன். மூணாவது டு உடுமலமேட்டு மூணாவது இந்த ரூட்டில் அண்ட் மார்னிங் நான் வரும்போது பார்க்கல, ஈவினிங் போகும்போது தான் பார்த்தேன். ஸோ நார்மல் குரங்குகளுக்கும் இவனுங்களுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கவே கொஞ்சம் க்யூட்டாக இருந்தானுங்க. ஸோ இவங்க அப்படி நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சது. ஸோ இவங்க லங்கூர் வை குணங்கள் உங்களால் எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்குன்னு தெரியல, பட் இவனுங்களை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கீழே கன்பாஸில் பண்ணுங்க. ஸோ கிரே கலர் லங்கூர் வை குரங்குகள் நம்மளை சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு பேரில் அனுமான் குரங்குகள் சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர்லாம் அவனுங்க மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறா பாருங்க, ஆப்போசிட்ல ஒருத்தன் வரான் பாருங்க. ஸோ குதிச்சு குதிச்சு க்யூட்டாக வந்துகிட்டு இருக்கான். ஸோ ஜாலியாக இருக்கானுங்க, பேசாமல் குரங்கா பறந்துக்கலாம் போவோம் அப்படின்னு தான் தோணுது. பட் அவனுங்களுக்கு தான் தெரியும் ஒரு வேளை சாப்பாடு எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க அப்படின்னு. இந்த லங்கூர் ஒரு குரங்குகளை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பட் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் கீழே கம்பஸில் பண்ணுங்க. இவங்களை பற்றி ஒரு சின்ன ஃபேக்டர் போட்டு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 18 மீட்டருங்க. ஸோ குறுக்கு பின்னாடி யாரும் வந்துட்டாங்க, ஓரமாக போயிடலாம். ஒரு கேங்கு ஒரு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போப்போ ஏழு பைக்கு மேலே ஒரு கேங் ரைடு செம்ம ஜாலியாக பண்ணுறோம். எட்டு அவ்வளோதானா ஒன்பது அங்கு ஒருத்தம் பத்து கிட்டத்தட்ட பத்து பேருங்க சும்மா இல்லை, பத்து பேர் செம்ம வேறு லெவலில் அட்ராசிட்டி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. 12 அவ்வளோதானா அந்த 13. ஸோ கேங் ரைடுங்க வேறு லெவல். ஸோ செம்ம ஜாலி அட்ராசிட்டியாக இருந்தோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி போகணுன்னு, பட் போதா முடியல. யாராவது 13 அவ்வளோதானா வேற சார் 14 வேற இருக்கீங்களா? ஸோ எத்தனை பேர் கிளம்பி போயிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 15 பைக்கு மேலே போயிடுச்சுங்க. ஸோ வேறு லெவல் செம்ம அட்ராசிட்டியாக போயிடுதுங்க. அவங்க போய் பிடிக்கணும். ஸோ இந்த ஒருத்தம் போகிறான் 16 கிட்டத்தட்ட 16 பைக்கு மேலே போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க கூட போய் ஜாயின் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சோலோ ரைடு போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதுக்காக ட்ராவல் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் ரெண்டு விதமான டைப்பில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒன்று லைஃப்பில் அவங்களுக்கு நடந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி பெயின்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் ட்ராவல் சின்ன சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது ஸோ நேச்சுரல் லவர். ஸோ சில பேருக்கு நேச்சுரலாகவே ஸோ நேச்சுரல் பிளேஸஸ்னால நேச்சுரல் ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும், அதுக்காக ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அண்ட் மைண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க. பட் நேச்சுரல் ரசித்து ட்ராவல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை சோலோ ரைடு. ஸோ நீங்கள் சோலோ ரைடு போனோம்னா ஸோ மோஸ்ட்லி நேச்சுரல் பிளேஸஸை ரசித்து அந்த கவர்னால் அது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸோ அதுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து என்னோட ஃபஸ்ட் அட்வைஸ் சோலோவாக போகாதீங்க. அதுவும் இல்லாமல் சோலோ ரைடுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் ட்ராவல் போக ஹில் சைடு காட் சைடு இப்போ நானே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். சப்போஸ் என் பைக்கில் அதாவது கூட ஒருத்தர் வர அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு தான் பக்கத்தில் நான் போயிட்டேன். சப்போஸ் அவங்க இல்லை அப்படின்னா என் பைக்கில் பஞ்சர் அல்லது இன்ஜின் ஃபெயிலியர் பிரேக் டவுன் எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து நான் கரெக்டாக ஒரு 30-35 கிலோமீட்டர் வரைக்கும் உருட்டிட்டு தான் போகணும். ஸோ அவங்க கேங் கூட மோஸ்ட்லி யாருமே தெரியல அப்படின்னு, நீங்கள் யாருமே தெரியாத பர்சனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு பசங்க பைக் ரைடுனாலே ஹிமாலிட்டிங்க. ஸோ நீங்கள் என் பைக்கு ஒன் டைம் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு ப்ரோ வந்தது மூணாருக்குள்ள தான், அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஸோ கான்பாஸில் உங்களுக்கு தெரிந்தால் கீழே கவனிங்க. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுல பைக்கர்ஸ் ட்ராவலர்ஸ்னாலே கிட்டத்தட்ட வாண்டடாக வந்து பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சோலோவை போகாதீங்க. இந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பிளேஸ்க்குலாம் சோலோவை போனீங்கன்னா ரொம்ப சங்கட்டம். ஸோ நல்ல வேலை, ஸோ கடவுள் புனிதத்தில் ஒரு கேங் போச்சு, அந்த கேங்கை காணாங்க. ஸோ அவங்க போன பாசத்துக்கு நானும் போய் பார்க்குறேன், கிட்டத்தட்ட எங்கே போனாங்கன்னே தெரில, கண்ணு கெட்டின தூர் வரைக்கும் காணாம், கேமரா ரெக்கார்டாதான் ரெக்கார்டாகுது. ஸோ இந்த பக்கமும் ரெக்கார்டாது. அண்ட் அந்த கேங்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நினச்சேன். ஸோ அட்லீஸ்ட் நான் வரும்போது தான் வந்தேன். ஸோ ஸ்ட்ரெஸ் லீவுக்காக வந்தேன், பட் சோலோவாக ட்ராவல் பண்ணாட்டியும் ஸ்ட்ரெஸ் தான் வந்துருச்சு. கரெக்டாக இந்த வேன் கிட்ட முன்னாடி போன பைக்குக்காரையும் காணாம், ஸோ தனியாக தான் போகணும் போல. ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்தேன், திரும்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு போகணுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த இருக்கானுங்க இப்போ. ஸோ தங்கங்களாம் எங்கே இருக்கீங்க? கேம் ரெக்கார்டாக தான் ஓகே, ரெக்கார்டாதுங்க.
ஸோ இப்போதான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவே இருக்குது. என்னோட ரொம்ப நாள் ட்ரீமுங்க இந்த மாதிரி கேங்காக ரைட் போகணும் அப்படின்னு, பட் ரைட் போக முடியல, கேங்ஸோட சேர்ந்து போக முடியல. அண்ட் ரிட்டர்ன் முடிச்சுட்டு வரும்போது இவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் மூணார் போகிற வரைக்கும் இவங்க கூடவே போயிட வேண்டியதான். ஸோ கிட்டத்தட்ட நான் வரும்போதுங்க, ஸோ உண்மையை சொல்கிறேன், நான் வரும்போது கரெக்டாக இதே ரூட்டில் தான் வந்தேன். ஒரு 35 கிலோமீட்டர் இருந்தது. நான் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியல, கரெக்டாக பொறுமையாக தான் இருந்தேன் வரும்போது. 35 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1.5 hour ஆச்சு, 1.5 hour ஆச்சு. பட் ரிட்டர்ன் நான் அவங்க கூட போகிறேன்னா, ஸோ இவங்க ஃபோனை ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக கொடுத்து நான் இவங்க கூடயே ஜாயின் பண்ணி போனேன். ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் அந்த அதுக்குள்ளே இறங்கி விட்டாங்க கிட்டத்தட்ட. நான் 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்ததேன், இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணும்போது 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவு ஜாலியாக இருந்தது. ஃபாஸ்ட்டாக தான் போனாங்க, பட் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஈவினிங் டைம் செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான், ஏன்னா கரெக்டாக 6:30 வரைக்கும் தான் நீங்கள் மூணாறு போகிறதா தான் எந்த ரூட், அதாவது உடுமலைப்பேட்டைக்கு மூணாறு இந்த ரூட்டு 6:30 வரைக்கும் அலவுட் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பைக்கர்ஸ்க்கு நாட் அலவுடு, பைக்கில் நீங்கள் போனால் தான் சேஃப்டி கிடையாது. அண்ட் புலீஸிங்கும் நிறையா இருக்குங்க, அதனால் அடிச்சிருச்சுன்னா சூழி முடிஞ்சு அவ்வளோதான். உங்கள் பாடி தூக்கம் ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள செமிச்சு சாப்பிட்டு செமிச்சிடும். பட் என்னோட அதிர்ஷ்டமோ துரதிருஷ்டமோ தெரிலுங்க, நான் ஒரு 4 டைமுக்கு மேலே, அதாவது 3 டைமுக்கு மேலே மூணாறு சைடு வந்துட்டேன். பட் வந்தப்போ ஒரு புலிக்கும் ஒரு புலியை ஒரு யானை கூட பார்க்கல. பட் பார்த்தது எல்லாமே அந்த லங்கூர், லங்கூர் வகை குரங்குகள் தான் பார்த்தேன். அந்த ஒயிட் கலர்ல இருந்தானுங்களே அவனுங்க தான், அவனுங்க நேம் தான் லங்கூர் வகை குரங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவங்கள கரெக்டாக அவங்கள பற்றி நான் கூகுள் பண்ணி பார்த்தபோது தெரிஞ்சது, கிட்டத்தட்ட ஒரு 18, அதாவது அவங்க ஏஜ் வந்து 18 to 18 வருஷம் அல்லது 35 இயர்ஸ். ஸோ அந்த ஏஜ் வரையும் தான் அவங்க இருப்பாங்க, அதுக்கு வரையும் டெத் ஆகிடுவானுங்க. ஸோ ஏஜ்ன்றது ஜஸ்ட் ஃபார் நம்பர்ஸ் தானே, ஸோ எவ்வளோ நாள் வாழ்கிறோன்றது மேட்டர் இல்லை, பட் இருக்கிறனால எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அண்ட் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ன்றது தான் முக்கியம். இருக்க போகிறது கொஞ்சம், ஸோ அந்த கொஞ்ச நாள் எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் லைஃப் டிப்ரெஷன் ஸோ மணி பின்னாடி ஓடிட்டு. ஸோ லைஃப்பில் 6 நாள் கிட்டத்தட்ட 6 நாள் 6 டேஸ் ஒர்க்குங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு 6 டேஸ் ஸ்கூல் லைஃப், ஸோ இதுவே காலேஜ் போகிற பசங்களுக்கு மோஸ்ட்லி 6 டேஸ் காலேஜஸ் இருக்கலாம். பட் லைஃப்பில் 1 டே, அந்த 1 டே ஞாயிற்றுக்கிழமை சண்டே அந்த டே மட்டும்தான் ஜாலியாக நான் ட்ரிப் போவேன். அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட் ஜஸ்ட் ஃபார் மெமரிஸுங்க. ஸோ இன்னொரு ஒரு குட்டி மெமரிஸ்லாம் இருக்கு, பட் இந்த மூணாவது மெமரி இதோட முடிய போதுங்க. கிட்டத்தட்ட மூணாவது ட்ரிப் ஒரு லாஸ்ட் பட் வந்தாச்சு. ஸோ நான் கிட்டத்தட்ட கிளம்பும்போது ட்ரிப்பு முடிஞ்சு நான் கிளம்பும்போது இந்த பிளேஸஸ் எல்லாம் விட்டுட்டு போகணுமே அப்படின்னு ஒரு பக்கம் மனசு வருத்தமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னால் ட்ரிப்பு போய் செம்ம டயர்டு, அதுவும் இந்த R15m ஓட்டிட்டு போனதில் ரொம்ப ரொம்ப பாடி ஃபுல் பெயினுங்க. எப்படா போய் ரொம்ப தூங்குவோம் தான் இருந்தது. ஒன்மீட்டருங்க முன்னாடி போக சொல்கிறாரு, அப்பப்போப்பா முடியலடாங்கப்பா. ஸோ உள்ள பசங்களா, குட்டி பசங்களா அண்ட் ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ், உங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் பாருங்க. லாங் ரைடு போகணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து நீங்கள் லாங் ரைடு போகணும்னு நினச்சிங்கன்னா R15m மட்டும் வாங்கிடாதீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், R15m வச்சு நீங்கள் லாங் ரைடு போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கப்படுறதெல்லாம் பாடி பெயின், ரிஸ்ட் பெயின் அண்ட் பாடி பெயின், இது எல்லாமே தான். அண்ட் இந்த பெயினுக்கு மேலே பெயினாக தான் உங்களுக்கு லாங் ரைடில் R15m கொடுக்கும், பாக்கி என்ன தான் கெத்தாக தான் ஒன்றுமேட்டுருங்க. இந்த சோப்பு டப்பா காருக்காரன் கொஞ்சம் இட விடாமல் அப்பப்போப்பாப்பா இந்த ஒன்றே ரோடு வச்சுக்கிட்டு என்னங்க. ஸோ நீங்கள் கேரளா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேரளாவுக்குள்ளே போயிட்டாலே ஒரே ரோடு தான், இந்த ஒரு ரோட்டில் தான் ஆப்போசிட்லேயே வருவாங்க. அண்டு நீங்களும் இந்த ஒரு ரோட்டில் தான் போயாகணும். என்ன ஒரு ரீசன்னா, மோஸ்ட்லி இந்த ஹைவேஸுன்னு வந்துட்டாலே அண்ட் ஹைவேவை 4-way ஆக்கிடுவானுங்க, 4-way இன்னும் பெருசாகிடுவாங்க. இதுக்கு இடையில அந்த சைடில் இருக்க மரங்கள் அது எல்லாத்தையும் வெட்டி சரிச்சிருவாங்க. அண்ட் கேரளா டிஸ்ட்ரிக்கும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்கும் நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே ஒரு நார்மல் ஒரு ரோட்டில் போகிறதுக்கும் அண்டு கேரளாவில் ஒரு ரோட்டில் போகிறதுக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே நீங்கள் தமிழ்நாடு ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 புளிய மரம் இல்லை ஒரு 4 புளிய மரம் இருக்கும். இதுவே நீங்கள் கேரளாவில் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அந்த சைடில் பிளேஸ் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக இருக்கும். ஸோ வேறு லெவல் எக்ஸ்ப்ளோராக இருக்கும். இதுதான் நம்ம நார்மலுக்கும் கேரளாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ், அதாவது நேச்சர். ஸோ இயற்கை வளங்கள் அதிகம் உள்ள பிளேஸ்னால் அது கண்டிப்பாக கேரளா தான். என்ன தான் தமிழ்நாடாக இருந்தால் அப்போ தமிழ்நாடு டிஸ்பாயின் பண்ணி பேசுகிறா அப்படின்னு நான் உண்மையை சொல்கிறேன், பட் அதுதான் உண்மை. அண்ட் இந்த ரைடும் முடிஞ்சு, அதாவது மூணார் பேசிட்டதிட்ட மூணார் ரைடு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் மெமரிஸ். அண்ட் இப்போது இந்த செகண்ட்ஸு கிட்டத்தட்ட இந்த மூணார் ரைடு போன மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. பட் ஒரு பக்கம் மெமரிஸ் எல்லாம் வந்து போனாலும் இன்னொரு பக்கம் பாடி பெயின் தாங்க முடியல, எப்படா போய் தூங்குவோம் தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஸோ இப்போலாம் அன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த வீடியோ நான் பார்த்தது எடுத்தது 1 மந்த்துக்கு முன்னாடி. என்னென்னா 1 மந்த்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கலாம், எஸ்ங்க 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வீடியோ எடுத்தேன். அண்ட்
கிட்டத்தட்ட ஒரு 9 பார்ட்டுக்கிட்ட பார்ட் பார்ட்டாக, ஏன்னா டோட்டலாக நான் கிட்ட 7-8 ஹவர்ஸ்க்கு மேலே கவர் பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்ட் 2 பார்ட்டாக இது 10 பார்ட்டுக்கிட்ட வந்துருச்சு. ஒன் வீக்கில் எடிட் பண்ணணும்னு நினச்சேன், பட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. ஒன் வீக்கும் 1 மந்த்துக்கும் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நிறைய ப்ராப்ளம். ஸோ லைஃப்பில் நிறைய, ஸோ கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி தனியாக இருக்கேன். அது எப்போ என்ன மைண்ட் செட் நானே சேஞ்ச் ஆகவே தெரியாது. அதனால் லோன்லி ஃபீலிங் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனால் வீடியோ ரெகுலராக போடாமல் எடிட்டும் பண்ண முடியல. கிட்டத்தட்ட செக் போஸ்ட் விட்ட மாட்டேலாம் கட்டி இங்கே வரும்போது என்ன நடந்தது. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல செக் போஸ்ட்டு அந்த கேங்ஸோடு அவங்க கூட சேர்ந்து வந்துட்டேன். இடையில ஏதோ போலீஸ்கார் கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ சடனாக வண்டியை நிப்பாட்டி இருந்தேன். நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் என்ன கூப்பிடல அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டே போனேன். கரெக்டாக இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் செக் போஸ்ட் வந்துடும். அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட தான் அந்த சம்பவம் நடந்தது. பட் லேட்டாக தாங்க தெரிஞ்சுது. ஸோ அவங்க நம்மளை கூப்பிடல அப்படின்னு நான் என்ன நினச்சேன். ஸோ கேங்காக அவங்க முறுக்கி திருக்கி முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மொத்தமாக மறைச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்க போனது ஃபாஸ்ட்டுங்க. நான் வரும்போது கரெக்டாக இதே ரூட்டில் தான் நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 32-35 கிலோமீட்டர் இங்கே ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் மூணார் போனோம். அண்ட் இந்த ரூட்டை நான் ஒரு 30-32 கிலோமீட்டர்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டோடு நான் கிளியர் பண்ணுறதுக்கு தாண்டி போகிறதுக்கு 1.5 ஹவருக்கு மேலே ஆச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 1.5 ஹவருக்கு மேலே ஆச்சு. இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணி கேங்கோட கேங்காக வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20-30 மினிட்ஸில் கீழே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அவ்வளோ அப்போ பார்த்துக்கங்க என்ன ஃபாஸ்ட்டில் வந்திருக்காங்கன்னு. நார்மல் ரைடுக்கும் ஸோ சோலோ ரைடுக்கும் அந்த கேங்கோட ரைடுக்கும் இந்த ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சுங்க. ஸோ ட்ராவல் டோட்டலாக முடிய போகுது. எனக்கு என்ன ஒரு சின்ன மன வருத்தம்னா, இந்த பிளேஸில் மோஸ்ட்லி இந்த வரும்போது நிறைய பேர் போய் யூடியூப்பில் விளாக் எடுத்து போட்டுருப்பாங்க, யானைங்க எல்லாம் மட்டும் அதிகமாக இருக்குன்னு. அண்ட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி போகும்போது பார்த்தேன், யானை போயிடுச்சு. ஜஸ்ட் ஃபார் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே தான் யானை போச்சுன்னு சொன்னாங்க. பட் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு டைம் கூட யானை இந்த ரூட்டில் பார்க்கலங்க. 2 டைமுக்கு மேலே வந்துட்டேன் இந்த ரூட்டில், பட் ஒரு டைம் கூட நான் யானையை பார்க்கல. ரொம்பவே கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. யானையை பார்த்தாரா முழிக்கலாம் ஒரு முட்டை முட்டையா? ஆ ஆமாங்க, ஃபுல்லாக காட்டுறணும். யானை வராதுங்கண்ணா? யானை நீங்க பார்த்துருக்கீங்களா? யானையை பார்த்துருக்கீங்களாங்கிறது தான் அண்ணன் காட்டறமே காட்டினாரு. பட் மோஸ்ட்லி அவங்க கூட யானையை பார்த்துருக்காங்க, ஆனால் நான் தாங்க ஒரு டைம் கூட யானையை பார்க்கல. இப்போ இந்த இடத்துல ஒரு முன்னாடி கூட ஒரு பஸ்ஸில் வந்த குரூப் பார்த்தாங்க, பட் நான் தான் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஸோ முன்னாடி தெரியுது பாருங்கள். அதுதான் இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு 5 மினிட்ஸ் தாங்க, 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு யானை கிராஸ் பண்ணி போயிருந்தது, பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் இன்னொரு நேரங்க. இந்த டிராவலை நான் யானை மட்டும்தான் பார்க்கல, அதையும் பார்த்தலாம் நினச்சேன், பட் கொடுத்து வைக்கல. இந்த டிராவலை நான் வரும்போது கரெக்டாக அந்த ஒயிட் கலர் லங்கூர் மங்கி அது பார்த்தேன். அப்புறம் நிறைய டைம் பட்டர்ஃப்ளை பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இருந்தது. அந்த யானை என்னோடய மெமரிஸ் லிஸ்ட்டில் சேர்த்துலான்னு பார்த்தேன், பட் இந்த யானை நிறைய டைம் பார்த்துருக்கேன். காட்டு யானை ஒரு டைம் கூட பார்க்கல. ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அந்த கரெக்டாக அந்த குரூப்போடு வந்திருந்தேன். சரி, அந்த பைக் ரைடு வந்தாங்களே, ஸோ அவங்க கூட வந்திருந்தேன் பார்த்துருப்பேன், பட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம். அதிர்ஷ்டம் தான், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அண்ட் இதோடு இந்த டாபிக் அந்த ரைடு முடிய போதுங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் மூணார் சைடு நேச்சுரல் பிளேசஸ்லாம் இருக்கும், அந்த பார்டரை தாண்டியாச்சுங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாடு தான். இந்த செக் போஸ்ட் தாண்டிட்டால் தமிழ்நாடு. இதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரல் பிளேசஸ் சரி, நேச்சர் இடத்தையும் சரி, மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த பக்கம் பார்த்தாலும் இதுக்கப்புறம் சிட்டி தான். அண்ட் ஃபுல்லாக இருக்கிற மரங்கள்லாம் வெட்டிட்டு பில்டிங்காக கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ட்ரிப் இஸ் க்ளோஸ்டு. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. அதாவது நான் வீடியோ எடுக்கும்போது நான் பேசலை, அதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் பேசலை. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது அப்போது அப்படிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஒரு சின்ன மெமரிஸ் தான். ஓகேங்க. ஸோ இந்த மெமரிஸ் இதோட முடிஞ்சு. என்னோடய நெக்ஸ்ட் மெமரி வால்பாறை. அதாவது இப்போ தான் 1 வீக், அதாவது போன வீக் வால்பாறை போனேன். அதையாவது 1 வீக்கில் எடிட் பண்ணி போடணும்.
ஸோ இந்த ட்ரிப் ஏதாவது முடிச்சாச்சு. நைட்டு நான் வர்றதுக்கே மார்னிங் நான் கரெக்டாக ஆஃப்டர்நூன் 9:00 கிளம்புனேன், ஈவினிங் நான் வரும்போது 9:00 ஆயிடுச்சுங்க. அண்ட் இந்த ட்ரிப்பு இதோட முடிச்சுங்க. ஸோ இந்த ட்ரிப்பும் முடியுது, இந்த வீடியோவும் முடியுது, மூணாவது சாப்டரும் க்ளோஸ். ஸோ ரொம்ப லென்த்தாக பெருசாக போயிடுச்சு மூணாவது. ஸோ அதுக்கு ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏய் கேட்டா, மூணார் போயிட்டு வந்துட்டேன். கேரளா கேரளா போயிட்டு